ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, என்மேப்போட இன்ஸ்டாலேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுவும் ஒரு ஓஎஸ் இல்லை, மூணு டிஃப்ரெண்ட் ஓஎஸில் என்மேப் டூல இன்ஸ்டாலேஷன் தான் பார்க்க போகிறோம். எந்தெந்த ஓஎஸ்ன்னு கேட்டிங்கன்னா, விண்டோஸ், லினக்ஸ், மேக் ஓஎஸில் தான் டூல இன்ஸ்டாலேஷன் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா லினக்ஸ். லினக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நான் காலி லினக்ஸ் யூஸ் பண்ணுறேன். பட் காலியில் டிஃபால்ட்டாக என்மேப் ஆல்ரெடி இருக்கும். அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ நான் பண்ணுற ஸ்டெப்பை நார்மல் லினக்ஸில் கூட ட்ரை பண்ணாலுமே அதே மாதிரி தான் டூல் இன்ஸ்டால் ஆகும். ஏன்னா எல்லா லினக்ஸுமே ஒரே மாதிரி. கிட்ட லினக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஃபயர்ஃபாக்ஸையும் டெர்மினலையும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா விண்டோஸில் வேறு மாதிரி இருக்கும், மேக் ஓஎஸில் வேறு மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, க்ரோமில் என்மேப்னு சர்ச் பண்ணால் ஃபஸ்ட்டு லிங்கே வரும், தி நெட்வொர்க் மேப்பிங் டூல்னு. அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா, ஓப்பன் பண்ணோடனே இந்த இடத்துல டவுன்லோட்னு இருக்கும். ஆல்ரெடி பார்ட் ஒன் வீடியோவில் நார்மலாக எப்படி என்மேப்பை ஓப்பன் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். நீங்கள் பார்க்கலனா அதை பார்த்துட்டு வந்துடுங்க, ஓகேங்களா? இப்போ டவுன்லோட்னு கிளிக் பண்ணிக்கோங்க. டவுன்லோட்னு கிளிக் பண்ணோடனே இன்டர்ஃபேஸ் வரும், டவுன்லோடிங் என்மேப். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் பைனரிஸ், ஆர்பிஎம் சோர்ஸ் அண்ட் பைனரிஸ்னு வரும். அதுக்கப்புறம் மேக் ஓஎஸ் எக்ஸ் பைனரிஸ்னு வரும். அதுக்கப்புறம் சோர்ஸ் கோட் டிஸ்ட்ரிபியூஷன் வரும். ஸோ நம்ம பார்க்க போகிறது வெறும் லினக்ஸ் மட்டும்தான். லினக்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப்பில் நம்மளுக்கு இன்ஸ்டால் பண்ணலாம். ஒன்று இந்த மாதிரி ஆர்பிஎம் ஃபைல் மூலமாக இன்ஸ்டால் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா டைரெக்டாக டெர்மினல் மூலமாக இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ ரெண்டுமே வந்து ஒர்க் அவுட் ஆகும். நாம் டெர்மினல் மூலமாக எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கமெண்ட் மூலமாக இன்ஸ்டால் பண்ணணும்னா, டைரெக்டாக இந்த கமெண்டை காப்பி பண்ணி டெர்மினலில் பேஸ்ட் பண்ண வேண்டியதுதான். பேஸ்ட் பண்ணாலே இன்ஸ்டால் ஆகிடும். இது ஒருவேளை ஒர்க் அவுட் ஆகலைன்னா செகண்ட் மெத்தட் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இப்போ செகண்ட் மெத்தட் மூலமாக இன்ஸ்டால் பண்ணுறது எப்படின்னு சொல்கிறேன். இப்போ உங்கள் டெர்மினலை ஓப்பன் பண்ணிவிட்டு ஏபிடி ஐஃபன் கெட்னு போடுங்க. அதாவது ஏபிடி ஐஃபன் கெட் இன்ஸ்டால் என்மேப்னு கொடுத்தீங்கன்னா, கமாண்டை கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்கள் சிஸ்டம் அப்டேட்டில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்போ தான் என்மேப்போட லேட்டஸ்ட்டு வெர்ஷன் இன்ஸ்டால் ஆகும். அப்படி அப்டேட்டில் இல்லைனா ஏபிடி கெட் அப்டேட், அதுக்கப்புறம் ஏபிடி கெட் டிஸ்ட் அப்டேட்னு இந்த ரெண்டு கமாண்டையும் போட்டு என்டர் பண்ணிங்கன்னா உங்கள் சிஸ்டம் ஃபுல்லாக அப்டேட் ஆகிடும். அப்கிரேட் பண்ணதுக்கு அப்புறமா ஆல்ரெடி போட்டோம்ல ஏபிடி கெட் இன்ஸ்டால் என்மேப்னு, அந்த கமாண்டை போட்டு என்டர் கொடுத்தீங்கனாலே என்மேப் இன்ஸ்டால் ஆகிடும். காலி லினக்ஸுங்கிறதுனால ஆல்ரெடி என்மேப் இன்ஸ்டால் ஆகிருக்கும். ஒருவேளை உங்கள் லினக்ஸில் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்கன்னா அதோட பேக்கேஜ்லாம் இன்ஸ்டால் ஆகிடும். அப்புறம் ஒன்ஸ் உங்கள் என்மேப்பை ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆகியிருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிள். அதுக்கு வந்து நீங்கள் என்மேப் ஸ்பேஸ் ஹைஃபன் ஹைஃபன் எல் இல்லைனா என்மேப் ஸ்பேஸ் ஹைஃபன் ஹைஃபன் வெர்ஷன் டைப் பண்ணி என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்மேப்போட வெர்ஷன் காமிக்கும். ஸோ இதை வச்சு தெரிஞ்சிடும் இப்போ உங்கள் லினக்ஸ் சிஸ்டமில் ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆகியிருக்கான்னு, ஓகேங்களா? இப்படி தான் லினக்ஸ் சிஸ்டமில் என்மேப்பை ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விண்டோஸ்லேயும் மேக் ஓஎஸ்லேயும் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேக் ஓஎஸில் எப்படி என்மேப் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் மிஷின் தான். ஒருவேளை உங்களுக்கு மேக் ஓஎஸ் வாங்குறது கஷ்டமாக இருந்து அட்லீஸ்ட் மேக் ஓஎஸில் ட்ரை பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்குன்னு தனி வீடியோ ஒன்று போடுறேன். ஏன்னா மேக் ஓஎஸ் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம், ரொம்ப நேரம் டைம் எடுக்கும். ஸோ அதெல்லாம் லேட்டராக பார்க்கலாம். என்மேப் இன்ஸ்டாலேஷன் மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம், ஓகேங்களா? அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஸ்ட்ரைட்டாக சஃபாரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. மேக் ஓஎஸ் யூஸருக்கு தான் சஃபாரி இருக்கும். நீங்கள் விண்டோஸ் லினக்ஸ் யூஸராக இருந்தால் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ சஃபாரி ஓப்பன் பண்ணிவிட்டு ஹோம் ரியூன்னு டைப் பண்ணுங்கள், ஓகேங்களா? இது வந்து லினக்ஸில் எப்படி ஏபிடி கெட்னு ஃபைல் எக்ஸ்டென்ஷன் இருக்கோ அது மாதிரி மேக் ஓஎஸில் இன்ஸ்டால் பண்ணோம்னா ப்ரீவுங்கிற கமாண்ட் இருக்குது, ஓகேங்களா? அந்த ப்ரீவுங்கிறது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அக்செப்ட் பண்ணுறதுக்கு ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணணும். அதுதான் எப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ரீவுங்கிற பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணிட்டாலே என்மேப் ப்ரீவுன்னு கொடுத்தா என்மேப் இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ இந்த ப்ரீவுங்கிறத இன்ஸ்டால் பண்ணிப்போம். ஹோம் ப்ரீவ்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு லோட் ஆகிற வரை வெயிட் பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். இந்த கமாண்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாலே போதும், இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ காப்பி பண்ணிவிட்டு மேக் ஓஎஸ் ஒரு டெர்மினலை ஓப்பன் பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு அன்னெசரி கண்டென்ட்டை எடுத்து விட்டுடுவோம். அன்னெசரி கண்டென்ட்டை எடுத்துட்டு என்டர் தட்டினாலே போதும், ப்ரீவுங்கிற பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். பாஸ்வேர்டு கேட்கும். டெர்மினல் லாகின் பண்ணுறப்போ என்ன பாஸ்வேர்ட் செட் பண்ணீங்களோ அந்த பாஸ்வேர்டை கொடுத்து என்டர் பண்ணாலே போதும், இன்ஸ்டால் ஆகிடும். அண்ட் இதுக்கப்புறம் ப்ரீவ் இன்ஸ்டால் என்மேப்னு போட்டால் என்மேப் இன்ஸ்டால் ஆகிடும். அப்படி இல்லைனா இன்னொரு மெத்தட் இருக்கு,
குரோம் ஓபன் பண்ணிட்டு என்மேப்னு டைப் பண்ணி ஃபர்ஸ்ட் வர லிங்க்ல டவுன்லோட்னு கொடுத்துருங்க. டவுன்லோட்னு கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா மேக் பைனரிஸை சூஸ் பண்ணணும். ரொம்ப சிம்பிள் தான். இந்த டிஎம்ஜி ஃபைல் இருக்கு பாத்தீங்களா, இந்த டிஎம்ஜி ஃபைல ஒரு கிளிக் பண்ணிட்டு அப்படி இன்ஸ்டால் பண்ண தெரியலனா மேக் ஓஎஸ் எக்ஸ் எம்ஆப்னு இன்ஸ்டால் பேஜ் இருக்கும். ஸோ அங்கே போய் பார்த்தாலே போதும், இங்கே எல்லாம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ அந்த டிஎம்ஜி ஃபைலை இன்ஸ்டால் பண்ணிப்போம். தென் கிளிக் பண்ணால் அலோ கேட்கும், அலோ கொடுத்துக்கோங்க. இப்போ அந்த பேக்கேஜை டவுன்லோட் ஆகிடும். இப்போ இன்ஸ்டாலேஷன் பேஜில் என்ன கைட் கொடுத்துருக்காங்களோ அதுபடி ஓப்பன் பண்ணிப்போம். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா ஃபைலை ஓப்பன் பண்ணிப்போம். டவுன்லோட்ஸ்குள்ளே போனால் ஃபைண்டர் ஓப்பன் ஆகும். இப்போ ஃபைண்டர் ஓப்பன் ஆகிட்டு இப்போ டபுள் கிளிக் பண்ணுனா, இப்போ டபுள் கிளிக் பண்ணிப்போம். ஸோ இப்போ அட்டாச்சிங் எக்ஸ்ட்ராக்டிங் எக்ஸ் ஸோ இப்போ அட்டாச்சிங் அண்ட் எக்ஸ்ட்ராக்டிங்லாம் ஆகும். அதுக்கப்புறம் மவுண்டிங், இப்போ டபுள் கிளிக் தி ஐகான், அப்புறம் அப்ளிகேஷன்ஸ், அப்புறம் ரன் தி என்மேப் அண்ட் ஜென்மேப். ஓகே, இப்போ இன்ஸ்டாலர் ஓப்பன் ஆகிடுச்சு. அதில் ப்ராம்ப்டில் காமிச்ச மாதிரி ஓகேன்னு கொடுத்துடணும். இப்போ வெரிஃபைங் பேக்கேஜ், ஸோ ஓப்பன் கொடுத்தா நார்மலாக இன்ஸ்டாலேஷன் ஆகிற மாதிரி தான் இன்ஸ்டால் ஆகும். அப்புறம் ஓப்பன் பண்ணி கண்டினியூ, அப்புறம் இன்ஸ்டால். அப்போ இன்ஸ்டால் ஆகி முடிச்சதுக்கப்புறம் டைரெக்டாக யூஸ் பண்ண வேண்டியதுதான். இதுதான் பார்த்தீங்கன்னா மேக் ஓஎஸில் என்மேப் கம்ப்ளீட் இன்ஸ்டாலேஷன். இப்போ ரைட்டிங் ஃபைல்ஸ்னு வருது, ரைட்டிங் ஃபைல்ஸ் முடிஞ்சோடனே இந்த என்மேப் இன்ஸ்டால் ஆகிடும். அதுக்கப்புறம் நார்மலாக யூஸ் பண்ண வேண்டியதுதான். ஸோ அவ்வளோதான், இதில் இன்ஸ்டாலேஷன் வீடியோ மட்டும்தான், அதனால ரன் பண்ணாமல் நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன், அந்த ப்ராசஸ்லாம் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், மேக் ஓஎஸில் எப்படி இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ். நெக்ஸ்ட் விண்டோஸில் எப்படி என்மேப் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். விண்டோஸ் 7, இது வந்து விர்ச்சுவல் மிஷின் தான், அதுக்குன்னு விண்டோஸ் 7 யூஸ் பண்ணுறேன்னு நினச்சிக்காதீங்க. நான் யூஸ் பண்ணுறது விண்டோஸ் 11. இந்த டூல்லாம் விண்டோஸ் 11ல யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ இப்போ விண்டோஸில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரௌசர் போய்க்கோங்க. ப்ரௌசரில் என்மேப்னு டைப் பண்ணி என்டர் பண்ணிக்கோங்க. என்மேப்னு டைப் பண்ணி என்டர் பண்ணோடனே டவுன்லோட்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணி உள்ளே போனால் இப்போது மைக்ரோசாஃப்ட் பைனரிஸ்னு இருக்கும். அதில் போயிட்டு லேட்டஸ்ட் ஸ்டேபிள் செல்ஃப் இன்ஸ்டாலர்னு இருக்கும். இது வந்து ஜியூஐ மாதிரி இருக்கும், எப்படின்னா லைக் ஆப்பு அப்ளிகேஷன் மாதிரி டவுன்லோட் ஆகும். அதுக்கு லேட்டஸ்ட் ஸ்டேபிள் செல்ஃப் இன்ஸ்டாலர் அதை கிளிக் பண்ணோடனே டைரெக்டாக இன்ஸ்டால் ஆகும். அப்புறம் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுனா ரன்னு கேட்கும், ரன்னு கொடுத்த அப்புறம் நார்மலாக இன்ஸ்டாலேஷன் தான், ஐ அக்ரின்னு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் இன்ஸ்டால்னு கொடுத்துட்டு வெயிட் பண்ண வேண்டியதான். இன்ஸ்டாலேஷன் முடிஞ்ச அப்புறம் இங்கே என்மேப்னு சர்ச் பண்ணால் ஜென்மேப்னு ஒரு ஃபைல் ஓப்பன் ஆகும். அந்த ஜென்மேப்பை டபுள் கிளிக் பண்ணால் என்மேப்போட ஜிஓஐ இன்டர்ஃபேஸ் காட்டும். ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா என்மேப் இன்ஸ்டாலேஷன். இந்த வீடியோவில் ரன்லாம் பண்ணி காட்டுறேன், ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஸ்டாலேஷன் வீடியோ தான். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி தமிழில் எத்திக்கல் ஹேக்கிங் கற்றுக்கணுன்னா டெக்னோ ஹேக்கரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ்.